السلام عليكم ورحمة الله وبركاته கணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகளே நல்லோர்களே இன்று ஒரு தகவல் என்ற குடும்பத்தின் வாயிலாக பல்வேறு செய்திகள் உங்களது துஆவை விரும்பி நான் இங்கு பதிவிடுகிறேன் கணியத்திற்குரிய நல்லோர்களே இன்ஷா அல்லாஹ் பராஅத் என்று சொல்லப்படுகிற இரவு இன்று மாலை நம்மை எதிர்கொள்ளவிருக்கிறது ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் மகரிப் தொழுகையை முடித்தவுடன் மூன்று முறை சூரத்துல் யாசின் ஓதி மூன்று விதமான தேவைகளை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற அந்த அற்புதமான அமல் நடைபெறவிருக்கிறது என்பது மட்டுமல்ல அன்றைய இஷா தொழுகையை சற்று தள்ளி வைத்து இந்த இரவு சம்பந்தமான சிறப்புகளையும் அதேபோல இந்த இரவிலே நின்று வணங்குவது அதனுடைய பகலில் நோன்பு நோற்பது குறித்த விஷயங்களை உலமா பெருந்தகைகள் உங்களுக்கு விளக்கி தருவார்கள் கணியத்திற்குரிய நன்மக்களே இப்படி மஸ்ஜிதுகளிலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நல்ல அமல்கள் செய்யக்கூடிய இந்த செயலை சில தடுக்கக்கூடிய தீய சக்திகளும் தடுத்து எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது மன்னாஉல்லில் ஹைர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அவர்களை அதாவது நன்மைகளை தடுக்கக்கூடியவர்கள் என்பது அந்த நன்மைகளை தடுக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிற அவர்கள் பராத் இரவு இல்லை என்பதாகவும் இந்த இரவிலே நின்று வணங்கக்கூடாது என்றும் இந்த இரவிலே ஜியாரத்து செய்யக்கூடாது என்றும் மூன்று யாசீன்கள் ஓதுவது பிதாத் என்றெல்லாம் அவர்கள் வழக்கம் போல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லிய அந்த வார்த்தைகளை பேச்சின் மூலமாகவோ அல்லது நோட்டீஸுகளின் மூலமாகவோ தாங்கள் பார்த்தால் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் பராத் இரவு இருக்கிறது என்று சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை உயிர்ப்பிக்க வேண்டும் அந்த இரவிலே நின்று வணங்க வேண்டும் என்று சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவில் அந்த பகலிலே நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல போய் தான் நாம செய்யறமே தவிர நாம உற்பத்தி செய்தது நாம உருவாக்கியது பராஅத் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய நன்மக்களே இந்த இரவினுடைய துவக்கத்தில் அல்லாஹு தாலா மூன்று விதமான மனிதர்களது தேவைகள் குறித்து அறிவிப்பு செய்கிறான் என்று இப்னு மாஜாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய ஹதீஸ் பதிவிடப்பட்டிருக்கிறது ஒன்று மன்னிப்பு குறித்தும் இரண்டாவது ரிஸ்க் குறித்தும் மூன்றாவது நோய் நொடி நீங்க குறித்தும் ஆக இந்த மூன்று விதமான விஷயங்களை அல்லாஹு தாலா குறித்து அறிவிப்பு செய்கிறான் மனிதர்களை நோக்கி இந்த இரவினுடைய துவக்கமான அந்த மகரிபு நேரத்திலே அதனால்தான் நம்முடைய நல்லோர்களான முன்னோர்கள் அந்த நேரத்திலே ஒரு மூன்று முறை யாசின் ஓதுங்கள் மூன்று தேவைகளை முற்படுத்தி ஓதுங்கள் ஒன்று மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இன்னொன்று ரிஸ்க் விசாலப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் இன்னொன்று உடல் நோய் நீங்க பெற வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் அந்த யாசினை ஓதி அந்த நியத்தில் துவா செய்யுங்கள் என்று ஒரு அழகிய வழிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி மகரிபுடைய நேரத்திலே மூன்று யாசின் ஓதுவது அல்லாவிடத்திலே துவா செய்வது இது எப்படி பிதாத் ஆகும் ஹதீஸில் வரக்கூடியதுதான் நம்ம செய்யறோம் அல்லாஹ் அந்த மூன்று தேவைகளை குறித்து அறிவிப்பு செய்யற காரணத்தினால அல்லாவிடத்துல நம்ம வெறுங்கையை ஏந்தி கேட்க வேணாம் அதுக்கு முன்னதாக யாசினை பற்றி நபி அவர்கள் சிறப்பாக சொல்லிய ஹதீஸ்கள்லாம் இருக்குது அதெல்லாம் முன் வச்சுதான் ஒரு யாசின் ஓதி நாம துவா செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த மூன்று முறை யாசின் ஓதி மூன்று தேவைகளை முன்வைத்து அல்லாவிடத்தில் துவா செய்கிறோம் ஆக கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே இந்த பராத் இரவை ஹதீஸின் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடியவர்கள் நாம் தான் அல்லாஹு தாலாவினுடைய அருள் இந்த இரவிலே நெருங்கி வருகிறது என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இந்த இரவிலே விழித்திருந்து இறை அருளை நாம் எதிர்பார்க்கிறோம் நபி அவர்கள் இந்த இரவிலே கபர் ஜியாரத்து செய்திருக்கிறார்கள் ஜன்னத்துல் பக்கீக்கு சென்று ஜன்னத்துல் பக்கீ சென்று ஜியாரத்து செய்திருக்கிறார்கள் ஹதீஸ் வருகிறது எனவே இரவிலே நாம் ஜியாரத்து செய்கிறோம் பகலிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று நபி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே நாம் நோன்பு நோக்கிறோம் எனவே ஆக கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நாம் செய்யக்கூடிய நாம் அனுஷ்டிக்கிற இந்த பராத் இரவி செயல்பாடுகள் அனைத்தும் ஹதீஸுக்கு முற்பட்டதல்ல நபியவர்களின் சொல்லுக்கு முற்பட்டதல்ல சொல்லுக்கு உட்பட்டது என்பதை புரிந்து அறிந்து செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு